டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கம்பீரமான மேடை, பேச பயமாக இருக்கு. ஏன்னா எனது அரசியல் குரல் இல்லை, கலைஞனோட குரல் இல்லை, ஆனால் பேசின அரசியல் ஆகிடுது. கொஞ்சம் கஷ்டம்தான், நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இந்த மேடையில் நான் இருக்கேன், திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பருங்கிற காரணத்துக்கு இல்லை, அது ஒரு குரல். அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல்ல அங்கே மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தானே தேசிய பறவை ஆகணும்னு. கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியாக இருந்தோம், நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார். அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சி தான் சிவா சார் அவர்கள். என்னை வரும்போது கேட்பா, யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமாக உண்மையாக பேசுகிற நீ என்ன. நான் சொன்னேன், தைரியமாக பேச உண்மை சொல்கிறதுக்கு தைரியம் எதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு தானே தைரியம் இருக்கணும். நம்ம ஊரில் ஒரு பஸ்ஸில் ஒரு போர்டு போடுவோம், திருடங்க இருக்காங்க ஜாகிரதை என்ன, அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம். ஆனால் திருடனுக்கு வலிக்குது இல்லையா? இங்கே இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம், என்னுடைய மொழியை வந்து திருடாத, என்னுடைய அடையாளமானா என்னுடைய தனித்துவத்தை திருடாத, என்னை காத்துட்டு இருக்கிற என் மானிடத்தை திருடாதன்னு. ஆனால் திருடனுக்கு வலிக்குது, வலிக்கிட்டோம் பரவாயில்ல. அப்பேற்பட்ட குரல்களோடு இங்கே வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிற்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் த டெப்யூட்டி சிஎம். நம்மக்கிட்ட ஒரு டெப்யூட்டி சிஎம் இருக்காரு, சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சகாரத்தில் ஒன்று பேசுகிறாரு. நாங்கள் எல்லாம் சமத்துவத்தோடு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. முன்னிலை உரை வழங்கிய திரைக்கலைஞர் திரு பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு நன்றி.